உடம்புக்கு தேவையான அவ்வளோ சத்து ஊட்டச்சத்துக்களும் இது ஒன்றில் இருக்குது. உண்மையாக நான் சொல்ல போகணுன்னா எத்தனை பேர் நம்மளோட ஹெல்த்தை அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிறோன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளோட ஃபுட் மட்டும் நம்ம சாப்பிட்டா போதும், நம்ம என்னென்ன இன்டேக் பண்ணால் போதும்னு நினைக்கிறோம். பட் தட் இஸ் ரியலி ராங். நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான சப்ளிமெண்ட்டை நம்ம கரெக்டான கண்டென்ட்டில் எடுக்கிறோமா? நம்ம உடம்புக்கு தேவையான ஆர்கன்ஸ்க்கு போக வேண்டிய சத்துக்கள் போதா? நம்ம கொழுப்பு சத்து கரெக்டாக கண்ட்ரோல் ஆகப்படுதா? நம்ம ரொம்ப உடல் பருமனாக இருக்குமா, உடல் இறங்கி இருக்கோமா? நமக்கு தெரியறது கிடையாது. ஓகே, ஸோ த ஃபிட்னஸ் அப்படின்ற போதும் இல்லைன்னா அந்த ஹெல்த் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கணுன்ற அந்த தன்னம்பிக்கை வந்து முதல்ல நமக்கு வரணும். பிஃபோர் வி ஆர் கிவிங் அட்வைஸ் டு சம்படி எல்ஸ், நமக்கு அது வரணும். ஸோ ஆஸ் அ ஒரு பிராண்ட் பார்ட்னராக இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு அந்த அளவுக்கு கேரிங்காக ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரிஃப்ளேம் கொடுக்குதுன்னா நம்ம தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லணும். நிஜமாலுமே திஸ் இஸ் அ வெரி செல்ஃப் அப்சஸ்டான ஒரு ப்ராடக்ட் எனக்கு க்ளோஸாகவே. வெல்னஸ் இஸ் சம்திங் லைக் தட் ஃபார் மீ. ஸோ நியூட்ரிஷேக் யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஒரு 12-13 வயசுலேருந்து இருக்கிற குழந்தைங்க தே கேன் ஸ்டார்ட் த வெல்னஸ். ஏன்னா சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்னஸோட பெஸ்ட் திங் என்னன்னா இட்ஸ் ஆப்டிமல். பயங்கர எனர்ஜியும் ஃபோக்கஸும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். சுறுசுறுப்பாக உங்களை வச்சிருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஒரு டே ஃபுல்லாக. ஏன்னா அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர் அப்படி ஒர்க் அவுட் பண்ணும். அடுத்தது உங்களோட ஹங்கர் கிரேவிங்ஸ், தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை வர்றது, தேவையில்லாமல் இன்டேக் உள்ள வந்து அன்னெசரி டைமில் அன்னெசரி ஃபுட்டு போட்டு உங்களுக்கு வந்து அது கொலஸ்ட்ரால் ஏறுறது, உங்களுடைய உடல் பருமன் வந்து ரொம்ப அதிகமாகுது, இல்லை உங்களோட ஹெல்த்தில் வந்து சஃபிஷியண்டான இது இல்லை, கரெக்டான டைமுக்கு பசி எடுக்க மாட்டேங்குது, ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வெல்னஸ் வில் ட்ரை டு பேலன்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் பெட்டர். ஓகே, அது ஃபுட் இன்டேக் லைஃப் ஸ்டைல் பெட்டராக அது வந்து உங்களை பாதுகாக்க வைக்கும். மார்னிங் டைம்ஸில் வந்துட்டு ரொம்ப ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கரெக்டான டைம் ஃபுட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அவங்களோட ஊட்டச்சத்து வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்க சாப்பிட்றாங்க ஆனால் அதில் சத்தான பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களோட டயட்டிங்கில் கண்டிப்பாக அதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய டவுட் இதில் எல்லாருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வெல்னஸ் எடுக்கணுமா, இதர் வெயிட் லாஸோ வெயிட் கெயினா, இல்லை எங்களுக்கு வந்து பிசிஓடி இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வெல்னஸ் இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்குமா? எனக்கு இந்த ப்ராப்ளமே இல்லை, ஜென்ரலாக நான் வெல்னஸ் எடுத்து என்னோட ஹெல்த்தை நான் பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாமா? ஆஃப் கோர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும், எந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஆர்கன்ஸ்னு ஒன்று அவங்க பத்திரப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்கனாலும் தே கேன் இன்வெஸ்ட் ஆன் தேர் ஹெல்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி நைஸ்லி, பிகாஸ் டு ஹேவ் த ஃபிட்டஸ்ட் லைஃப்.